தமிழ் டீச்சிங் டேட்டர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வாங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அப்ஸ்டாக்ல எப்படி வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒருவேளை இந்த வீடியோ பார்க்கும் நண்பர்கள் யாருக்கேனும் அப்ஸ்டாக்ல வந்து டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு விருப்பம் இருந்தது அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதன் மூலமாக எனக்கு ஒரு சின்ன பெனிஃபிட் கிடைக்கும். இப்போ நம்ம எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். வாங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அப்ஸ்டாக்ல எப்படி வந்து ஆன்லைனில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து அப்ஸ்டாக் ஆன்லைன் அக்கௌண்ட் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஓப்பன் டிமேட் அக்கௌண்ட் ஆன்லைன் அப்படின்ட்டு ஒரு இது இருக்குது, நீங்கள் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களோட இமெயில் அட்ரஸும் மொபைல் நம்பரும் கேட்குறாங்க. இப்போ நான் என்னோடய இமெயில் அட்ரஸும் என்னோட மொபைல் நம்பரும் நான் வந்து கொடுத்துட்றேன். நான் என்னோடய மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ஓடிபி வரும் உங்களோட மொபைலுக்கு. அந்த ஓடிபியை வந்து அதுக்கு கீழே ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும், அதில் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து இந்த பக்கம் வந்து ஓப்பன் ஆகும். இந்த பக்கத்தில் வந்து நம்மளோட பேன் கார்டும் டேட் ஆஃப் பர்த்தும் கொடுக்கணும். ஸோ நான் என்னோடய பேன் கார்டும் டேட் ஆஃப் பர்த்தும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்கள் உங்களோட பேன் கார்டும் டேட் ஆஃப் பர்த்தும் கொடுத்ததுக்கப்புறம் கீழே வந்து ஒன்று இருக்குது, வேர் யூ ரெஃபர் பை சம் ஒன் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் யாராவது சம் ஒன் ரெஃபர் பண்ணினதுக்கப்புறம் இந்த இதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்களான்னு கேட்குறாங்க. ஸோ நான் அப்படி எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால நான் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் சம் நம்மளோட நேம் வருது, அண்ட் சம் நம்மளோட சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. நீங்கள் என்ன ஜெண்டர் அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஃபீமேல் அண்ட் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்குறாங்க. ஸோ நம்மளோட ஆனுவல் இன்கம் கேட்குறாங்க. நீங்கள் உங்களோட ஆனுவல் இன்கம் என்னவோ அதை பொறுத்து நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. யுவர் ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. நான் வந்து 5 to 10 years கொடுத்துக்கிறேன். ஆர் யூ பொலிட்டிக்கல் பர்சன் அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து நோ கொடுத்துக்கிறேன். ஸோ யுவர் ஆக்குபேஷன்ஸ், நீங்கள் உங்களோட என்ன பிஸ்னஸ் அப்படிங்கிறது கேட்குறாங்க. நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிறது கொடுத்துக்கிறேன். இஃப் யுவர் கண்ட்ரி ஆஃப் டேக்ஸ் ரெசிஸ்டன்ஸ் அதர் தன் இந்தியான்னு கேட்குறாங்க. நீங்கள் அதர் தன் இந்தியாவுக்கு வெளியில் வந்து நீங்கள் ஏதாவது டேக்ஸ் ரெசிஸ்டன்சியாக இருக்கீங்களான்னு கேட்குறாங்க. நான் வந்து நோ கொடுத்துக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் கொடுத்ததுக்கப்புறம் ஐ அக்செப்ட் த கண்டிஷன் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த இதில் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் வந்து ஃபியூச்சர்ஸ் ஈக்விட்டி ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன். எனக்கு வந்து கமாடிட்டியில் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கான இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ பட் இருந்தாலும் வந்து நான் வந்து அதையும் மூணு செக்ஷன்ஸையுமே நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு வந்து நீங்கள் ஈக்குவிட்டியில் மட்டுமோ இல்லை ஃபியூச்சர்ஸில் மட்டுமே தான் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது மட்டும் கொடுத்துக்கோங்க. ஒருவேளை திருப்பி நீங்கள் வந்து கமாடிட்டிலேயோ ஃபியூச்சர்ஸ்லேயோ நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா திருப்பி வந்து நீங்கள் அவங்கக்கிட்ட ரெக்வெஸ்ட் கொடுத்து நீங்கள் இது பண்ணணும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டே வந்து மூணு செக்மெண்ட்டுக்குமே வந்து டிக் மார்க் கொடுத்துக்கோங்க. ஸோ அது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு வேளை ஃப்யூச்சரில் உங்களுக்கு கமாடிட்டியோ ஃப்யூச்சர்ஸோ பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே வந்து லீவரேஜ் பிளான் ஆன் ஈக்விட்டி கேஷ் கேட்குறாங்க. நீங்கள் வந்து எந்த ட்ரேடு செக்மெண்ட் எடுத்துக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ப்ரையாரிட்டியாக இல்லை பேசிக்கான்னு. ப்ரையாரிட்டிக்கு போனீங்கன்னா ஒரு ட்ரேடுக்கு வந்து 30 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. பட் ஆனால் உங்களுக்கு மார்ஜினெல்லாம் வந்து அதிகம். உங்களுக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும், பேசிக் வந்து இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ்க்கெல்லாம் 3x, இதுக்கு வந்து 6 times கொடுக்குறாங்க. பட் இதுக்கு 3 times தான் கொடுக்குறாங்க. இதே இண்டக்ஷன் ஆப்ஷன் செல்லிங்க்கு இது 3 times, இது வந்து 6 times கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு எந்த செக்மெண்ட் தேவைப்படுதோ அந்த செக்மெண்ட் வந்து இது பண்ணிக்கோங்க. நான் வந்து பேசிக் 20 rupees பர் ட்ரேட் அதுவே வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு வந்து மார்ஜின் அதிகமாக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, பட் ஆனால் நீங்கள் வந்து ஒரு பைக்கு 30 rupees, செல்லுக்கு 30 rupees, 60 rupees தேவைப்படும். பட் ஆனால் இதே பேசிக்கில் எடுத்துட்டிங்கன்னா 20 rupees தான், பைக்கு 20 rupees, செல்லிங்க்கு 20 rupees எடுப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து இது ஈஸியாக இருக்கும். இல்லை எனக்கு வந்து மார்ஜின் அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு செக்ஷன்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இப்போ வந்து நெக்ஸ்ட் ஒன் கொடுக்குறேன்.
ஓகே, உங்களோட அக்கௌண்ட் வந்து இன்றைக்கி ஓப்பன் ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை உங்களுக்கு சர்ப்ரைஸ் ஸ்டாக்ஸ் வின்னர் இருந்தது அப்படின்னா உங்களோட எஸ்எம்எஸ்க்கோ இல்லை வந்து இமெயிலுக்கோ நோட்டிஃபை பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரீ சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து அக்செப்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டு எஸ் கொடுத்துட்டேன். ஸோ எஸ் கொடுத்ததுக்கப்புறம் சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. ஸோ இதை வந்து நம்மளோட பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. இப்போ வந்து நம்மளோட பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நம்ம இதில் ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இங்கே என்னோடய பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து நான் ஃபில் பண்ணிட்டேன். உங்களோட அக்கௌண்ட் நேமு, ஐஎஃப்எஸ் கோடு, அப்புறம் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் வந்து நீங்கள் ரெண்டு டைம் கொடுக்கணும். கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட சேவிங்ஸாக கரண்ட் அக்கௌண்ட்டான்னு கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் கொடுத்துட்டோம். இப்போ வந்து நம்மளோட சிக்னேச்சர்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அப்லோட் பண்ணணும். நீங்கள் வந்து உங்களோட சிக்னேச்சர்ஸை வந்து நீங்கள் ஒரு ஃபோட்டோவில் எடுத்துக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அது வந்து அந்த உங்கள் சிக்னேச்சர் கிளியராக தெரிகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் அதை வந்து இதில் அப்லோட் பண்ணணும். நான் இப்போ என்னோடய இதை வந்து நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். இந்த டேப் டு அப்லோட் அப்படின்னு இருக்கு இல்லையா, நீங்கள் இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்டும் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். 6 மந்த்ஸினுடைய பேங்க்கு இது வந்து நீங்கள் இதில் அப்லோட் பண்ணணும். நீங்கள் உங்களோட பேங்க்கில் ஒருவேளை நீங்கள் வந்து உங்களோட பேங்க்கில் இமெயில் பண்ணி கேட்டிங்கனாலும் அவங்க வந்து உங்களுக்கு அனுப்பிச்சுடுவாங்க. அதர்வைஸ் வந்து நீங்கள் உங்களோட ஒருவேளை உங்களுக்கு வந்து ஆன்லைன் பேங்கிங் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் பேங்கிங்கில் போய்ட்டும் நீங்கள் வந்து உங்களோட ஸ்டேட்மெண்ட்டை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதில் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். பெஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களோட பேங்க்குக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு மெயில் பண்ணுங்கள். இந்த மாதிரி எனக்கு வந்து 6 மந்த்ஸ் பேங்க் ஸ்டேட்மெண்ட் வேணும் அப்படின்ட்டு அவங்க வந்து உங்களோட மெயிலுக்கு வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அப்படி சென்ட் பண்ணுற பட்சத்தில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த PDF ஃபார்மேட்டில் இருக்கிறத நீங்கள் அப்படியே வந்து இதில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து என்னோடய சிக்னேச்சர்ஸ் அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு எங்கிட்ட பேங்க் ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஸோ நான் அதை வந்து அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் இந்த டேப் டு அப்லோடுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட இமேஜ் இதுக்கு போகும், கேலரிக்கு போகும். அதிலிருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் உங்களோட இதை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை வந்து என்னோடய சிக்னேச்சர்ஸை வந்து நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ நான் என்னோடய ஆல்ரெடி நான் வந்து என்னோடய ஒரு ஒயிட் பேப்பரில் வந்து நான் என்னோடய சிக்னேச்சர்ஸை போட்டு நான் அதை வந்து ஒரு ஃபோட்டோ காப்பி எடுத்திருந்தேன். ஸோ அதை வந்து நான் இதில் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் இந்த அப்லோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கேலரிக்கு போகும். அதில் உங்களோட ஃபோட்டோஸ்லேருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இன்கம் ப்ரூஃப் வந்து ஆப்ஷனல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நான் வந்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஒருவேளை மேபி கேட்டாங்க அப்படின்னா நான் வந்து நீங்கள் உங்களோட இன்கம் ப்ரூஃபை வந்து நான் சொன்ன மெத்தடை யூஸ் பண்ணி உங்களோட ஸ்டேட்மெண்ட்டை வந்து நீங்கள் பேங்க்லேருந்து மெயில் பண்ணி கேட்டோ அல்லது வந்து நீங்கள் இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக நீங்களே எடுத்துக்கலாம். ஸோ அதன் மூலமாகவும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் இதில் வேணும் அப்படின்னா அப்லோட் பண்ணிக்கலாம். பட் ஆப்ஷனல் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால நான் வந்து நெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்க்கு வந்து நான் போய்க்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நீங்கள் வந்து ஒருவேளை நீங்கள் வந்து இதை ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒவ்வொரு ரெஃபரலுக்கும் வந்து 300 ருபீஸ் வந்து உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. ஒருவேளை உங்களது ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை வந்து நீங்கள் வேறு யார் மூலமாவது நீங்கள் வந்து ரெஃபரல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ரெஃபர் நவ் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஒருவேளை அந்த மாதிரி இதுலெலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீங்கள் ஜஸ்ட் ட்ரேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா இதோட வந்து நீங்கள் இதையே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஸ்கிப் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். உங்களுக்கு இந்த அக்கௌண்ட் ஓப்பனிங்கில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா எனக்கு வந்து கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் அதுக்கான ஆன்சர்ஸை கொடுக்குறேன். நன்றி. இப்போ நான் வந்து ஸ்கிப் கொடுத்ததுக்கப்புறம் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து ஷோ ஆகுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை நீங்கள் வந்து இப்போ வந்து நீங்கள் 249 பே பண்ணிவிட்டு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 0 ப்ரோக்ரேஜ் வந்து 30 டேஸுக்கு உங்களுக்கு ப்ரோக்ரேஜ் கிடையாது. பட் ஆனால் டேக்ஸ் வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. 1 இயருக்கு பார்த்தீங்க அப்படின்னா மணி கண்ட்ரோலினுடைய சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ப்ரோ இது வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி வந்து நீங்கள்
இந்த ஸ்டாக்கேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது, நீங்கள் அதில் வந்து ஸ்டாக்கை வந்து நீங்கள் பேப்பர் ட்ரேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அந்த ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த வெப்சைட்டில் வந்து உங்களுக்கு வந்து மெம்பர்ஷிப் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஆஃபரெல்லாம் நீங்கள் வந்து இப்போ ஒரு 249 பே பண்ணிங்க அப்படின்னா, நான் வந்து பே லேட்டர் கொடுத்துக்கிறேன், மேபி நீங்கள் பே லேட்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 299 ருபீஸ் நீங்கள் பே பண்ணணும். அது எப்போ அப்படிங்கிறத வந்து தெரியலை. நவ் யூ கேன் சூஸ் டு பே ஒன்ஸ் யுவர் அப்ஸ்டாக் அக்கௌண்ட் இஸ் ஆக்டிவ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓப்பன் டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ப்ளஸ் ஜீரோ ப்ரோக்ரேஜ் அண்ட் 1 இயர் மணி கண்ட்ரோல் சப்ஸ்கிரிப்ஷன், இது எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து பே லேட்டர் கொடுத்துட்டேன். இல்லை அப்படின்னா ஒருவேளை உங்களுக்கு இப்போ பே பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இப்போ பே நவ் அப்படின்னு கொடுத்துட்டு 249 அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து எஸ் கொடுத்துட்டு டூ யூ ஹேவ் மொபைல் நம்பர் லிங்க்டு வித் ஆதார் கார்டு அப்படின்னு கேட்குறாங்க, எஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். உங்கள் மொபைல் கார்டு வந்து உங்களோட ஆதார் கார்டில் லிங்க் ஆயிருக்கான்னு கேட்குறாங்க, எஸ் கொடுத்துருக்கேன். நான் வந்து பே லேட்டர் அண்டு ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ ஓகே லெட் ப்ரொசீடு ஃபாஸ்டர் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வருது. ஓகே லெட்ஸ் ப்ரொசீட் அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், யுவர் லிமிட்டெட் பிளான் ஆஃபர்ஸ் தயர்வே. ஓகேங்க, நீங்கள் பே லேட்டர் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ப்ளஸ் ஜிஎஸ்டியோட நீங்கள் வந்து 352.82 ரூபா பே பண்ணணும். நீங்கள் அதை பே பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட ட்ரேடிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இதில் வந்து நான் இன்னும் ட்ரேடிங் வந்து எதுவும் பிளான் பண்ணலை ஸ்டார்ட் பண்ணுறதா. ஸோ அதனால் நான் இப்போதைக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பே பண்ண போகிறதில்ல. ஒருவேளை நீங்கள் ட்ரேட் பண்ணணுனாலோ இல்லை வந்து நீங்கள் பை பண்ணணும் ஸ்டாக்ஸ் அப்படின்னாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா பிஃபோர் நீங்கள் வந்து இந்த 352 ரூபா உங்களோட பேலன்ஸ்லேருந்து எடுத்துகிட்டு ரிமைனிங் தான் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறதோ இல்லை வந்து நீங்கள் ஸ்டாக்ஸை வந்து பை பண்ணுறதோ பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நீங்கள் முன்னாடியே இருக்கக்கூடிய அந்த 239 அப்படிங்கிற ஒரு பிளான் இருந்தது இல்லையா, அதில் வந்து நீங்கள் போனீங்க அப்படின்னா ப்ளஸ் ஜிஎஸ்டியோட ஒரு 300 ரூபீஸ் வரும். அந்த 300 ரூபீஸை நீங்கள் பே பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து இமீடியட்டாக நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கோ அல்ல வந்து நீங்கள் ஸ்டாக்ஸ் பை பண்ணுறதோ என்ன பண்ணலாம் அப்படின்னா பை பண்ணலாம். இப்போ நான் வந்து கண்டினியூ கொடுக்க போகிறேன். ஸோ கண்டினியூ கொடுத்தாச்சு. இ சைனின்னு கேட்குறாங்க, நம்மளோட ஆதார் கார்டு வந்து நம்ம இ சைன் பண்ணணும். இப்போ நம்ம வந்து இ சைன் அப்படின்னு கொடுத்துட்டேன். இங்கே வந்து ஸ்டெப் கொடுத்துருக்காங்க, உங்களோட ஆதார் நம்பர் கொடுங்க, அதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பர் கொடுங்க. உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இது பண்ணிங்க அப்படின்னா உங்களோட இது வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா அந்த ப்ரோக்ரஸ் வந்து முடிஞ்சிடும். இப்போ நம்ம வந்து இ சைன் இன் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த இ சைன் இன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். நான் அந்த இசைன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இசைன் நவ் அப்படிங்கிறது வருது. ஸோ நான் இப்போ வந்து இசைன் நவ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டேன். ஸோ நம்மளோட மொபைலுக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி கோடு வரும், நம்ம அதை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இதில் வந்து நம்ம கொடுக்கணும். நான் இப்போ என்னோடய செக்யூரிட்டி கோடு வந்து என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஃபில் பண்ணிட்டேன். இப்போ வந்து நீங்கள் சப்மிட் கொடுங்க. நான் இப்போ கீழே வந்து சைன் நவ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, சைன் நவ் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே வந்து உங்களோட ஆதார் நம்பரை கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து நீங்கள் எந்த மொபைலில் ஆதார் லிங்க் பண்ணியிருக்கீங்களோ அந்த மொபைலுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். ஓடிபி வந்தது அப்படின்னா உங்களோட இது வந்து உங்களோட அக்கௌண்ட் ப்ராசஸிங் வந்து முடிஞ்சிடும். நான் என்னோடய ஆதார் கார்டினுடைய நம்பர் கொடுத்துட்டு நான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த ஐ ஹியர் ஆத்தரைஸ்ட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்களோட ஆதார் கார்டு நம்பர் கொடுங்க. நம்பர் கொடுத்துட்டு நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சென்ட் ஓடிபி அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட மொபைலுக்கு வந்து உங்களோட ஓடிபி வந்து வரும், அதை நீங்கள் ஃபில் பண்ணணும். இப்போ நான் வந்து என்னோடய ஆதார் கார்டை. ஓகேங்க, இப்போ நீங்கள் உங்களோட ஓடிபி வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னாகும் அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து டீம் வந்து நம்மளோட செக்யூரிட்டி வெரிஃபை பண்ண போகிறாங்க. அதாவது நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒரிஜினலாக இல்லையா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து அக்கௌண்ட்டை வந்து ஆக்டிவேட் பண்ணி விடுவாங்க. நீங்கள் வேணும் அப்படின்னா இந்த அப்ஸ்டாக்னுடைய
இதை வந்து நீங்கள் கூகுள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு ட்ரேட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த ட்ரேடிங் பற்றின ஏதாவது ரிலேட்டடாக வேணும் அப்படின்னா எனக்கு வந்து நீங்கள் மெயில் பண்ணுங்கள். பட் நான் இப்போதைக்கு எதுவும் இந்த இதில் வந்து ட்ரேட் பண்ணுற ஐடியா இல்லை. ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு இது வந்து அவங்களே வந்து உங்களுக்கு வெரிஃபை பண்ணிவிட்டு 1 to 2 days வந்து உங்களோட அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடும் அப்படிங்கிற மெசேஜ் வந்து மேலே உங்களுக்கு ஸ்டோன் ஆகிட்ருக்கு. ஸோ 1 or 2 days உங்களுக்கு வந்து இதாகும். இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்களோட அக்கௌண்டிங் ப்ராசஸை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்காம இதில் இருக்கக்கூடிய விஷயங்களையே நீங்கள் வந்து டவுட்டாக கேட்டால் அதுக்கான ஆன்சர்ஸை வந்து எனக்கு பண்ண முடியாது. ஸோ அதுக்கான டைம் எனக்கு கிடையாது. ஸோ ப்ளீஸ் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் கேளுங்கள். இந்த வீடியோவில் இல்லாத டவுட் ஏதாவது இருந்தது அப்படின்னா கட்டாயம் அதுக்கான ஆன்சர்ஸை வந்து நான் உங்களுக்கு கொடுப்பேன். நன்றி, வணக்கம். Subscribe. Thank you.